வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, சூழ்நிலை அறிவியல் என்ற 9வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. விடை, உயிரற்ற காரணிகள் என அழைக்கப்படுகின்றன. 2. வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை டேஷ் எனப்படும். பதங்கமாதல் எனப்படும். எப்பவுமே ஒரு திடப்பொருள் திரவ நிலைக்கு மாறாம ஸ்டெக்டா வாயு நிலைக்கு போகுதுன்னா அதுக்கு பெயர் பதங்கமாதல். நம்ம ஏற்கனவே கற்பூரம்னு உதாரணத்துக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, கற்பூரம் திடப்பொருள், அதை நாம சூடுபடுத்தும் போது அது எரிந்து நேரடியா ஆவியாக மாறும், திரவமா மாறாது இல்லையா. அதே மாதிரிதான் வட தென் துருவங்கள்ல இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி நீராக மாறாம பனிக்கட்டி நேரடியா ஆவியாக மாறும், இதற்கு பதங்கமாதல் என்பது பெயர். அடுத்தது 3. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும், ஒளிச்சேர்க்கை எனப்படும். 4. டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயமாதலும் ஏற்படுகின்றன. குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் கேசஸ் இவையெல்லாம் எதனால ஏற்படுகின்றன? கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிப்பதனால் தான் இல்லையா. ஆக இங்கு சரியான விடை கரியமில வாயு. கரியமில வாயுனாலும் கார்பன் டை ஆக்சைடுனாலும் ஒன்றுதான். அடுத்தது பொறுத்துக, ஒரு பக்கம் நுண்ணுயிரிகள் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அதன் பங்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், இதனை அசிடோபாக்டரோடு பொருத்தலாம். அமோனியாவாதல், இதனை அழுக வைக்கும் பாக்டீரியாக்களோடு பொருத்தலாம். நைட்ரேட்டாதல், இதனை நைட்ரசோமோனாஸோடு பொருத்தலாம். நைட்ரோபாக்டர்னு இருந்தாலும் அதையும் நம்ம பொருத்திடலாம். நைட்ரேட் வெளியேற்றம், இதனை சூடோமோனாஸ் சிற்றினங்களோடு பொருத்தலாம். அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்துக. 1. நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு ஆகும், இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம்? கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை வாயு ஆகும். 2. நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகின்றது, இதுவும் தவறு. எப்படி சரியாக எழுதலாம்னா, நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு நீர் தாவரங்களில் காணப்படுகின்றது. 3. பாலூட்டிகளில் வவ்வால்கள் மட்டுமே பறக்கும், ஆமா இது சரிதான். 4. மண்புழுக்கள் அதிக அதிர்வன் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன, இது தவறு. மண்புழு அப்படி பயன்படுத்துறதில்ல. எப்படி சரியாக எழுதலாம்? வவ்வால்கள் அதிக அதிர்வன் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன. மீயொலி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீயொலியை பயன்படுத்துவது வவ்வால். 5. கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும், இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம்? கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது வெப்பநிலையை சமாளிக்க பயன்படுத்துவதாகும். கோடைக்காலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும், அந்த வெப்பத்தை தாங்க முடியாம மண்புழுக்கள் வந்து பூமிக்கு கொஞ்சம் ஆழத்துல போய் ஒளிஞ்சிக்கும், அப்போ ஹீட் அதை அதிகம் பாதிக்காது, இதுக்கு பெயர் தான் கோடைக்கால உறக்கம். மன்னர்களே, இன்று நாம் சூழ்நிலை அறிவியல் என்ற 9வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.